மாத ராசி பலன், மார்ச் மாத ராசி பலனை டீட்டெயிலாக உங்களோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 900,000+ அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். LifeHoroscope.in. இந்த LifeHoroscope.in நிறைய பேர் ஜாதகத்தை, அதாவது அவங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணி ரொம்ப நல்லா இருக்குது, பயனுள்ளதாக இருக்குது. ஏன்னா எங்களுக்கு இதுக்கும் ஹாரோஸ்கோப்பே கிடையாது. முன்னாடி எழுதுனதெல்லாம் கையில் எழுதின ஒரு ஜாதகம், அது சரியாக இருக்கான்னு எங்களுக்கு தெரியல. லேட்டிடியூட் லாங்கிடியூட் படி அக்யூரேட்டாக ஒரு ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் என்னுடைய மனமாக நன்றி. ஸோ உங்கள் எல்லாருக்கும் மறுபடியும் நான் அட்வைஸ் பண்ணுறது, உங்களுக்கு ஹாரோஸ்கோப் வேணும், உங்களை பர்சனல் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் முதல்ல ரீட் பண்ணணும், அதில் உள்ள யோகங்கள் படிக்கணும், ஜென்ரலாக அதுக்கு ஒரு ப்ரிடிக்ஷன் இருக்குது, அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா LifeHoroscope.in அதில் போங்க, உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணி பாருங்க. மற்றும் நம்ம வந்து இந்த மார்ச் மாத ராசி பலன் மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்துடைய பலன் ப்ளஸ் எவ்ரி மந்தில் இந்த கரியர், அவங்களுடைய மேரேஜ் லைஃப் ஆர் அவங்களுடைய எஜுகேஷன், அவங்களுடைய ஹெல்த் லக், இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ்லையும் சில விஷயங்களை ஷேர் பண்ணிகிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணுங்கள். நியூமரலஜி, வாஸ்து, நிறைய விஷயங்கள் இருக்குது, சர்ச் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. துலாம் ராசி. மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசி பலன்கள் எப்படி இருக்கும்? துலாம் ராசிநாதன் சுக்கரன் இந்த மந்தோட பிகினிங்கில் சுக்கரன் உங்கள் 7th house உங்கள் ராசியை பார்வையிடுவது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இப்போ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும், மைண்டு கொஞ்சம் கிளியராக இருக்கும், எந்த விஷயத்தை செய்ய போகிறதுல ஒரு கிளாரிட்டி இருக்கும். இது வந்து துலாம்க்கு ரொம்ப ஃபேவராக இருக்குது. இதே மாதத்தில் துலாமை பொறுத்த வரைக்கும் 10th தேதி புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார். ஸோ 5th பாவத்தில், அதாவது உங்களுடைய 5th house புதன் வந்து வக்ர நிவர்த்தி அடையும் போது ரெட்ரோகிரேட்லேருந்து டைரக்ட் பண்ணிக்குவார். அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு வந்து உங்களுடைய பாஸ்டில் உள்ள என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்து அதெல்லாம் சால்வ் பண்ணி கொடுத்துருவோம் இந்த புதன். இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். புதன் வந்து உங்களுக்கு பாக்கியாதிபதி, அதாவது லார்ட் ஆஃப் 9. இந்த லார்ட் ஆஃப் 9ங்கிறது ஹவுஸ் ஆஃப் ஃபார்ச்சூன், ஃபார்ச்சூன் எல்லாம் கொண்டு வருவார் புதன். மெயினாக உங்களுடைய எஜுகேஷன், மாணவர்களுக்கு நான் சொல்கிறேன், ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் துலாமுக்கு இது ஒரு எக்ஸலண்ட் மந்த். தே கேன் மேக் அ கிளியர் டிசிஷன், என்ன பண்ணலாம், என்ன செய்ய போகிறோம், என்ன முடிவு எடுக்க போகிறோம், ஃபியூச்சர் பிளான் என்ன, ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் நாலேஜ். ஸோ ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவங்களுடைய நாலேஜில் எப்படி அதை இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், எப்படி அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம், எப்படி வந்து அதை ப்ராசஸ் பண்ண போகிறோம், இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த மாதத்தில் ரொம்ப ரொம்ப ஃபேவராக இருக்க போகுது. ஸோ துலாமை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஒரு ஃபேவரான மந்தாக நம்ம எடுத்துக்கலாம். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, குரு, செவ்வாய், சனி இந்த 3 கிரகங்கள் ஒன்றா வந்து சந்திக்க பொழுது அது வந்து உங்களுடைய 4th இடத்துல, அதாவது துலாம்க்கு 4th house. ஏற்கனவே சனி அங்கே வரும்பொழுது அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் உண்டு. பட் லார்ட் ஆஃப் 4 இன் 4, 4 கூடியவன் 4th இடத்தில் சனியாக இருக்கிற பட்சத்தில் அதுக்கு பேர் ஒரு யோகம் இருக்குது, சசமகா யோகம். அந்த யோகத்தோட செவ்வாய் இணையுது. செவ்வாய் வந்து லார்ட் ஆஃப் 2 அண்ட் 7, 2 கதிபன் 7 கதிபன் செவ்வாய் வந்து சனியோட இணையிறது உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ். 2ம் 7ம் இணைந்து சனியோடு இணையும் பொழுது ராஜயோகத்தை உண்டு செய்யும். அங்கே குருவும் இணையும் பொழுது சகாயங்களை தரும். ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கை வேணும். 28ம் தேதி சுக்கரன் வந்து உங்களுக்கு 8ம் இடத்துல வந்துடும். 30ம் தேதி குரு வந்து 4ம் இடத்துல இணையும். ஸோ இந்த கோள்களுடைய இணைவெல்லாம் நம்ம கணிக்கும் பொழுது ஹெல்த் வைஸ் ஒரு சின்ன கேர் இருந்தால் நல்லது, பெரிய பிரச்சனை இல்லை. ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் சேஃபாக இருந்தால் நல்லது. அர்த்தாஷ்டமம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அஷ்டமத்தில் பாதி தான் அர்த்தாஷ்டமம். ஸோ அஷ்டமம்னா எவ்வளோ கஷ்டங்கள் கொடுக்குதோ அதில் பாதியை வந்து இந்த 4ம் இடத்துல சனி கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் சேஃபாக இருந்தால் நல்லது. வயசில் ரொம்ப மூத்தவங்களாக இருந்தீங்கன்னா, ரொம்ப சீனியர் சிட்டிசனாக இருக்கிறீங்க அப்படின்னா, ஒரு பாத்ரூமில் குளிக்கும் பொழுது, வெளியில் படி ஏறும் பொழுது இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த சனி செவ்வாயெல்லாம் சேரும் பொழுது சில பேருக்கு எதிர்பாராமல் தவறி விழக்கூடிய வாய்ப்புகளையும் உண்டு செய்யும். கொஞ்சம் கவனமாக இருந்தால் சேஃப். இது வந்து வயசில் மூத்தவங்களாக சொல்கிறேன். ஸோ துலாமை பொறுத்த வரைக்கும் மற்ற ஆஸ்பெக்டில் எப்படி இருக்குது, கரியர் ஆஸ்பெக்டில் எப்படி இருக்குன்னா, இதே சனி செவ்வாய் சப்போஸ் ஏஜ் ஃப்ரம் 20 to 60 எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலுமே சனியும் செவ்வாயும் இணையும் பொழுது கரியரில் ஒரு பெரிய சேஞ்ச் கொண்டு வரும். ஃபைட் ஃபார் யுவர் லைஃப் அப்படிங்கிறது மாதிரி உங்களுடைய வாழ்க்கைக்காக நீங்கள் எதிர்நீச்சல் போட்டு எதிர்த்து நின்று போட்டி பந்தயங்களை சந்தித்து அதை ஆற்றலோடு வெல்லக்கூடிய ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் வரும். ஏன்னா சனியும் செவ்வாயும் ஒன்றா இணையும் பொழுது அந்த கிரகத்துடைய பவர் என்னென்னா உங்களுக்கு வந்து ஃபைட்டிங் எனர்ஜியை கொடுக்கும். அந்த ஃபைட்டிங் எனர்ஜிங்கிறது லைஃபுக்கு நமக்கு சில விஷயங்கள் தேவையாக இருக்கும், அதை நினச்சி நம்ம வந்து போராடிக்கிட்டே இருப்போம். இப்போ கிடைக்குமா, நாளைக்கு கிடைக்குமான்னு வி வில் ஃபைட் விதின். நம்மளுக்குள்ளேயே நம்ம வந்து அந்த சண்டையை போட்டுக்கிட்டே இருப்போம், எப்போ நம்ம அடைய போகிறோம், எப்போ நம்ம அதை ரீச் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. அந்த ஒரு பலன் இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு உண்டு. குருவும் இணையும் பொழுது, அதாவது 28th சுக்கரன் வந்து 8ம் இடத்துல போகும், 30th of March குருவும் ஒன்றா இணைய பொழுது இந்த இணைவுகள்லாம் உங்களுக்கு வந்து அந்த ஃபைட்டை வந்து சுகமாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இனிஷியலாக தேர் மேபி சம் அப்டக்கல், தேவையில்லாத சில எதிர்மறையான விஷயங்கள்லாம் நடக்கலாம். ஆனால் அந்த போராட்டத்தை தொடர்ந்து நீங்கள் செய்யும் போது செய்யவும் விடும், அது இறுதி முடிவு சுபமாக நடக்கும். இதுதான் துலாமுக்கு மெயினாக. ஸோ கெரியர், எஜுகேஷன், அடுத்து வந்து லைஃப் பார்ட்னர், மேரேஜ் லைஃப். செவ்வாயும் சனியும் இணையும் பொழுது கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கும்? செவ்வாய் உச்சம் பெறும். உச்சம் பெற்ற செவ்வாயால் ஏதாவது பலன்கள் உண்டா? அந்த பலன்களால் ஏதாவது உங்களுக்கு வந்து பலன் சுபமாக நடக்குமா?
அந்த பலன்களால் ஏதாவது நன்மைகள் நடக்குமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா டெஃபினட்டாக நடக்கும். திருமண பேச்சுக்கள் சுபமாக இந்த மாத இறுதியில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சுக்கரனுடைய பார்வையும் விரும்பிய ஒரு வாழ்க்கை துணையை அடைய ஒரு யோகத்தை தருவார். சூரியன் வந்து ஆறாம் இடத்த டிரான்சிட் எடுக்கும் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த மந்தில். சூரியன் அந்த டிரான்சிட் எடுக்கும் பொழுது உங்களுக்கு ஏதாவது ஃபேவர் நடக்குமான்னு பார்த்தீங்கன்னா, லார்ட் ஆஃப் 11 & 6 பாதகாதிபதியாகவும் அந்த சூரியனை எடுத்துக்கலாம், லாபாதிபதியாகவும் எடுத்துக்கலாம். அது ஆறாம் இடத்த போகும்பொழுது கடன் பிரச்சனை இருந்ததுன்னா அந்த கடன் பிரச்சனை தீர்க்கறதுக்கு இந்த சூரியன் ரொம்ப உதவி செய்யும். அரசு சார்ந்த உதவிகள் எதிர்பார்க்கிறவங்களுக்கும் உதவிகள் கிடைக்கும். ஸோ துலாமை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதத்தில் நிறைய முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்குது. மெயினாக கரியர் வைஸ் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஓவர்சி விசா, ஓவர்சி ட்ராவல், ஓவர்சியில் வந்து கிரீன் கார்டு இந்த மாதிரி முயற்சி எடுக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே ரொம்ப உங்களுக்கு ஃபேவராக இருக்கும். செகண்ட் ஹாஃபில் சில டிலேஸ் இருக்கலாம், அதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ குரு வந்து நான் எல்லா ராசிக்கும் சொல்லியிருக்கேன் இந்த 30th வந்து மகரம் போகிறாருன்னு சொல்லிட்டு. இது வந்து எப்படி இது பாசிபிள், குரு வருஷத்துக்கு ஒரு வாடி தான் டிரான்சிட் நடக்கும்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த முறை நடக்கிறது வந்து அதிசாரம், அதுதான் அட்வான்ஸ் டிரான்சிட். சம்டைம்ஸ் பிளானட்ஸ் வந்து அட்வான்ஸாக டிரான்சிட் எடுக்கும், மறுபடியும் ரெட்ரோகிரேட் ஆகி பின்னாடி வரும், மறுபடியும் டைரக்ட் பண்ணிக்கும். இதுதான் வந்து அட்வான்ஸ் டிரான்சிட். அந்த மாதிரி இந்த குரு இந்த மாதத்தில் நடக்கப்படுது. ஸோ துலாம் ஓவரால் வியூ இந்த மார்ச் மாதத்தில் என்னென்னா, தைரியமாக ஒரு விஷயத்தை செய்யலாம். எந்த ஒரு விஷயத்தானோ யூ கேன் ஃபைட் ஃபார் தட். சில விஷயங்கள் கொஞ்சம் டிலேஸ், ஆப்ஸ்டக்கல்ஸ், ஏதாவது எதிர்மறையாக சிந்தனைகள் கொடுத்தாலும் கீப் கோயிங். ஏன்னா இந்த மாத இறுதியில் அது வந்து குட் ரிசல்ட்ஸை டெஃபினட்டாக கொடுக்கும், பாசிட்டிவாகவும் இருக்கும். பெஸ்ட் விஷஸ். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன், இந்த மாதத்துடைய பிளானட்டுடைய டான்சிஸ்ட்டை பேஸ் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். உங்கள் பேர்த் சார்ட்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி தான் இந்த ப்ரிடிக்ஷன் நீங்கள் எடுத்துக்கணும். மெயினாக உங்களுடைய தசா புக்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன தசை இருக்குது, என்ன புக்தி நடக்குது, அந்த தசா புக்திக்குண்டான கிரகங்கள் உங்கள் பேர்த் சார்ட்டில் லக்னப்படி யோகமான கிரகமாக, லக்னப்படி உங்களுக்கு நல்ல இடத்துல பொசிஷனாக இருக்கான்றதை நீங்கள் கம்பேர் பண்ணிங்க. அப்போ தான் எந்த அளவுக்கு உங்களுக்கு நெருக்கத்தை கொடுக்குன்றதை தெரிஞ்சுக்கும். அதாவது நான் சொன்ன சுப பலன்கள்லாம் உங்களுக்கு யோக தசை நடந்துனா டெஃபினட்டாக நடக்கும். நான் சொன்ன சுப பலன்கள்லாம் உங்களுக்கு ஒரு பாவ தசை நடக்குதுன்னா நடக்கிறத சில தடைகள் வரலாம். உங்கள் லக்னப்படியும் நீங்கள் பார்த்துக்கணும், இது ரொம்ப முக்கியமானது. இதையும் தாண்டி உங்களுக்கு வந்து உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப்பை வந்து நீங்கள் ஷேர் பண்ணணும், அதில் வந்து ஒரு கன்சல்டேஷன் வேணும், சில டவுட்ஸ் இருக்குது எனக்கு, அந்த மாதிரி ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம். வேதிக் ஹோம பூஜாஸ் அனைத்து தடைகளும் நீங்க. ஸ்ரீ மகாகணபதி ஹோமம், குழந்தை பாக்கியம் ஏற்பட ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம், தொழில் வியாபாரம் பெருக ஸ்ரீ சுதர்சன சக்கர ராஜ ஹோமம் மற்றும் ஸ்ரீ அஷ்டபைரவ ஹோமம், ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி ஹோமம் போன்ற ஹோமங்கள் பாரம்பரிய முறையில் செய்யப்படும். மேலும் விவரங்களுக்கு 7358234766. ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். 2020 புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நிறைய பேர் கேட்டிருக்காங்க, எனக்கு வந்து சனி தசை நடக்குது, புதன் நடக்குது, குரு நடக்குது, தசை நடப்பவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் பலன். ஏன்னா ராசி, லக்னம், சில பேருக்கு வந்து நட்சத்திரப்படி கூட இந்த ஆண்டுடைய பலன் கொடுத்துருக்கோம். இப்போது ஒரு திசை நடந்தால் அந்த ஆண்டு எப்படி இருக்கும், அந்த பர்டிகுலர் பிளானட்டுடைய மூவ் எந்தளவுக்கு ஃபேவராக இருக்கும், இதை பற்றின டீட்டெயில் அனலைஸ் தான் பண்ண போகிறோம். ஒவ்வொரு கிரகத்தும் தனித்தனியே உங்களுக்கு வந்து பலன்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. நம்ம கிட்டத்தட்ட 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டத்தட்ட நெருங்கிட்டிருக்கோம். உங்களுடைய ஆதரவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த பலன்களை உங்களுடைய நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். புதன் திசை, புதன் கிரகம் வந்து ஒரு தசை நடத்துதுன்னா 17 ஆண்டு காலம் உங்களுக்கு தசையை நடத்தும். கடந்த ஆண்டு எப்படி இருந்ததோ அந்த பலனை விட்டுடுங்க. இந்த ஆண்டு 2020 புதன் தசை நடப்பவர்களுக்கு எப்படி இருக்கும் பலன். புதனுக்கு 2 வீடுகள் இருக்குது, மிதுனம் மற்றும் கன்னி. புதன் மட்டும், புதன் கிரகம் வந்து ரொம்ப ஒரு பெக்யூலியர் பிளானெட். இந்த பிளானெட் வந்து எல்லாருக்குமே ரொம்ப நல்லதை செய்யணும்னு நிச்சயமாக சொல்ல முடியாது. புதன் வலுவாக இருந்தால், புதன் சுபர்களோடு சேர்ந்து இருந்தால், ஏன்னா புதனுக்கு வந்து எந்த கிரகத்தையும் எதிர்க்கிற சக்தி கிடையாது. சனியோடு இருந்தால் சனிக்கு துணை போகும், செவ்வாயோடு இருந்தால் செவ்வாயோட துணை போகும், ராகுவோடு இருந்தால் ராகுக்கு சப்போர்ட் பண்ணும், கேதுனாலும் அப்படி தான், சுக்கரனாலும் அப்படி தான். புதன் சுக்கரனோடு இருந்தால் ப்ளஸ்ஸு, சனியோடு இருந்தால் சில இடங்களில் அது அட்வான்டேஜ். புதன் தசை நடக்கிற உங்களுக்கு முதல்ல அது லக்னத்துக்கு புதன் ஃபேவராக அன்ஃபேவராக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரிஷபம், துலாம் இந்த லக்னங்களுக்கெல்லாம் புதன் ரொம்ப ஃபேவர். மகரம், கும்பம், மிதுனம், கன்னி இந்த லக்னங்கள்லாம் புதன் வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவ் பிளானெட். பட் நல்ல பொசிஷனில், நல்ல ஸ்டாரில் இருக்கணும். பகை சாரங்கள்லாம் எல்லாம் இருந்தால் நல்லது. புதன் வந்து வர்க்கோதம் அடைஞ்சு தான் இன்னும் பெரிய ப்ளஸ்ஸு. புதன் கிரகம் தசை நடக்குது, உங்களுக்கு வந்து புதன் தசை நடக்குது, 17 வருஷம் நடக்குது. அடிப்படையில் புதன் என்ன திரும்ப கொடுப்பார், அறிவின் வளர்ச்சி, நல்ல நாலேஜ் கொடுப்பார், ஸ்கில்ஸ், டேலண்ட், கம்யூனிகேஷன், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், கலை, பேச்சு, பேச்சாற்றல், அவனுடைய நாவன்மையால் உலகத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி.
இந்த புதனுக்கு ப்ளஸ்ஸே வந்து அவருடைய ஸ்பீச் தான். புதனுக்கு வந்து குயிக் மைண்டு, வெரி ஃபாஸ்ட் இன் ரியாக்ஷன், கிராஸ்பிங் பவர், ஒரு மாதிரி